ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போது நம்ம பார்க்க போகிறது குரூப் டூ குரூப் டூ மெயின்ஸுக்கான இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு சட்டம் ஓகேங்களா இது நீங்கள் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இதுக்கு வந்து அரசாணை வெளியிட்ருக்காங்க கெசட்டில் ஓகேங்களா கெசட்டில் வெளியிட்ருக்காங்க இதுக்கான சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே ஏற்றி முடிச்சிட்டாங்க கெசட் வந்து இது வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னா செப்டம்பர் பத்து ஓகேங்களா செப்டம்பர் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒன்று இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அதனால தான் ஓகேங்களா சரி இது ரெண்டு அவையிலேயும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நிறைவேற்றுனாங்க சட்டம் வந்து சட்டத்தோட பேர் வந்து எய்ட்ஸ் எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதில் இங்கிலீஷில் வந்து கண்ட்ரோல் ஓகேங்களா கண்ட்ரோல் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஓகேங்களா தடுப்புக்கு வந்து ப்ரிவென்ஷன் ஓகேங்களா ப்ரிவென்ஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எய்ட்ஸ் ஓகேங்களா ப்ரிவென்ஷன் அந்த இங்கிலீஷில் இது பண்ணுறாங்க ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எய்ட்ஸ் ஆக்ட் ஓகேங்களா சரி இது வந்து ஐநா சபையால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கின் படி ஓகேங்களா ஐநா சபை வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு பிளான் போடுவாங்க அதுபடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஒரு பிளான் போட்டிருப்பாங்க அதில் வந்து இதுவும் ஒன்று எயிட்ஸோடைய இதை வந்து உலக அளவில் குறைக்கணும் அதோடைய பாதிப்புகளை குறைக்கணும் அதுக்கு சம்மந்தமாக இருக்கிற விஷயங்களையும் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடய இலக்கு அதுபடி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளேற இந்த நோய் தொற்றுக்களை ஒழிப்பதே நோக்கம் ஓகேங்களா இந்த நோய் தொற்றுக்களை தான் நோக்கம் அப்படின்னு இந்தியா வந்து செயல்படுது அதுக்கான சட்டத்தை ஏற்றிருக்காங்க இது எதுக்காகன இதுக்கு முன்னாடி சட்டங்கள் இருந்தது எய்ட்ஸுக்கான சட்டங்கள் ஆனால் இன்னும் ஒரு விரிவடைந்து அது வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு இல்லை அவங்க சார்ந்து இருக்கிறவங்களுக்கான ஒரு சட்டப்பூர்வமானது ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு வேலை மறுக்கப்பட்டால் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு நீதிமன்றத்தை நடலாம் அதே போல் கல்வி நிறுவனங்களுக்கு வந்து எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து கல்வி நிறுவனங்களில் ஏதாவது பிரச்சனைனா அங்கேயும் இது பண்ணலாம் ஓகேங்களா இதெல்லாம் முக்கியமானது இது வந்து வேலை வாய்ப்பு கல்வி நிறுவனங்கள் வீடு வாடகைக்கு விடுதல் போன்றவற்றில் பாரபட்சம் காட்டக்கூடாது வீடு வந்து அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு வந்து வீடு வாடகைக்கு இல்லை நீங்கள் எய்ட்ஸு இது பண்ண பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லக்கூடாது இதுபோல் இந்த மூன்று காரணங்கள் அடுத்து இருக்கக்கூடியது நான்காவது காரணம் ஓகேங்களா அத்துடன் அரசு தனியார் அலுவலர்களையும் காத்திருக்கச் செய்வதே கூடாது காத்திருக்க செய்வதுனால் நீங்கள் வந்து எய்ட்ஸு எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவங்க அதனால் உங்களுக்கு நாங்கள் வந்து கடைசியாக தான் பார்ப்போம் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடாது ஓகேங்களா அவங்களுக்கும் சமமான அந்தஸ்து சமமான இதுக்கு தரணும் எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஐந்தாவது ஐந்து ஐந்து அடுத்தது ஆறாவது வந்து சுகாதார பராமரிப்பு மற்றும் காப்பீட்டு வசதிகள் கிடைப்பது மறுக்கக்கூடாது ஓகேங்களா இது வந்து என்னென்னா சுகாதாரம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேரீங்க உங்களுக்கு தனியாக ஒதுக்கி எய்ட்ஸ் பேஷண்ட்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியாக ஒதுக்கி அவங்களுக்கு பெட் இல்லாமல் இது பண்ணுவாங்க அதுபோலலாம் இருக்கக்கூடாது அவங்களும் நார்மலான ஒரு இதை இது பண்ணணும் அவங்களுக்குன்னு தனியாக இது பண்ணக்கூடாது ஓகேங்களா அதே போல் காப்பீட்டு வசதிகள் வந்து கிடைப்பதே மறுப்பு கூடாது அவங்களுக்கான இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து இப்போ இவங்களும் அப்ளை பண்ணலாம் போல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னு நீங்கள் கேட் கோர்ட்டை வந்து இது பண்ணலாம் இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா இந்த சட்டத்தின்படி உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த விஷயத்தில் மறுக்கப்பட்டால் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடலாம் இதுதான் இதோடைய சாராம்சம் அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் இருக்குது பனிரெண்டு வயதிலிருந்து பதினெட்டு வயது உட்பட்டவராக இருப்பேன் ஓகேங்களா இப்போ ஒரு குழந்தைகள் பாதிக்கப்படுத்திட்டாங்க பாதித்திட்டாங்க ஒரு தாய் மூலியமோ தந்தை மூலியமோ ஒரு குழந்தைக்கு பாதிப்பு வந்துடுச்சு எயிட்ஸ் பாதிப்பு அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கான நாலெட்ஜ் இருக்காது எயிட்ஸை பற்றினா நாலெட்ஜ் இருக்காது ஓகேங்களா எய்ட்ஸ் வந்து பாதித்த உடனே அவங்களுக்கு அதுக்கான மருந்துகள் எப்படி சாப்பிடுது அதை எப்படி நம்ம பராமரிக்கிறதுங்கிறது தெரியாது அதுக்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தணும் அந்த அவங்கள பராமரிக்கிறவங்க அதே போல் அவங்கள பராமரிக்கிற யாராக இருந்தாலும் சரி அதே போல் அவங்களோட சொத்துக்களை அந்த சொத்துக்கள் இருந்தால் ஓகேங்களா அவங்க சொத்துக்கள் அவங்களோட உடைமைகள் இதெல்லாம் பாதுகாக்கிறவங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் ஓகேங்களா அவங்கள வந்து இதுபோல் எயிஸ் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அவங்களுடைய உற்றார் உறவினரோ அவங்க சொந்தங்களோ அவங்களுடைய உடைமைகளை வந்து சீஸ் பண்ணுவாங்க அதுபோல் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சரியான ஒரு கல்வியை கொடுக்கணும் சரியான அவங்களுக்கான வழி நடத்துவதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சட்டம் ஓகேங்களா பன்னிரெண்டு வயதுலேருந்து பதினெட்டு வயது வரைக்கும் ஓகேங்களா அதுபோல் பதினெட்டு வயதுலேருந்து இருக்கவங்களுக்கு நார்மலான சட்டங்கள் பொருந்தும் ஓகேங்களா பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பன்னிரெண்டுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இது போல் இது ஓகேங்களா அவங்களுக்கு வந்து நல்ல கல்வி நல்ல அதுபோல் எய்ட்ஸ் பற்றின விழிப்புணர்வுகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா இது தான் சொல்லக்கூடியது இந்த சட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு முக்கியமான சட்டம் இது எந்த அடிப்படையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதார இப்போ நீங்கள் சயின்ஸ் அடிப்பில் எடுத்தாலும் சயின்ஸில் வந்து இந்த டிசீஸ் சம்மந்தமாக வருது இல்லை அதுக்கு கீழாலேயும் இது கேட்பாங்க ஓகேங்களா அப்படி இல்லைன்னா இது வந்து சுகாதாரம் அதுபோல் குழந்தைகள் மேம்பாடு இந்த செக்ஷனில் கேட்குறதா தான் இருந்தாலும் சோஷியல் இஷ்யூஸில் சோஷியல் இஷ்யூஸ்லேயும் கேட்கலாம் ரெண்டு வகையிலையும் இது கேட்கலாம் அப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தா கூட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது வந்து டிசீஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் ஓகேங்களா டிசீஸ் சம்மந்தமாக எடுத்துருக்க ஸ்கீம் எல்லாமே முக்கியம் இந்தியாவில் இது வரைக்கும் மிசல்ஸுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க மிசல்ஸு ஓகேங்களா டிபிக்காக என்னென்ன ஸ்கீம் கொண்டு வங்குங்க டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம்லாம் என்ன இருக்குது இது எல்லாத்தையும் பார்க்கணும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இந்தியாவில் வந்து அதுபோல் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்லாம் என்னென்ன நடந்திருக்குங்கலாம் பார்க்கணும் ஓகேங்களா சரி இது இதோட போதும் இது ஒரு மூணு மார்க்கில் கேட்கலாம் இன்னும் ஒரு எட்டு மார்க்கில் கேட்டால் கூட நீங்கள் விரிவாக எழுதுற அளவுக்கு இருக்கணும் இந்த பாயிண்ட்ஸ் இது தான் ஓகேங்களா இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் இதுதான் வேலைவாய்ப்பு கல்வி நிறுவனங்களில் மறுக்கக்கூடாது வீடு வாடகைக்கு போன்ற மறுக்கக்கூடாது அப்புறம் இருக்கக்கூடிய இன்னும் ரெண்டு விஷயம் என்னென்னா அத்துடன் அரசு மற்றும் தனியார் அலுவலகம் காத்திருக்க செய்யக்கூடாது கூடாது சுகாதார பராமரிப்பு மற்றும் காப்பீட்டு வசதிகளை கிடைப்பதையோ மறுப்பு செய்யக்கூடாது இந்த அஞ்சு விஷயங்கள் தான் முக்கியமானது ஓகேங்களா சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ and read